கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள். வானமே எல்லை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நமது நிகழ்ச்சியில் ஏற்றுமதி பற்றியும் தொழில் வளர்ச்சி பற்றியும் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக தொழில் வள ஆலோசகர் திரு குரு ஆறுமுகம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏற்றுமதி என்பது ஒவ்வொரு நாட்டுக்குமே மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்துக்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. ஏற்றுமதி தொழில் செய்வது எப்படி, அதே போன்று மதிப்பு கூட்டல் அப்படின்னா என்ன, அதை பத்தி விரிவாக சொல்லுங்க ஐயா. வணக்கம். முதல்ல நேயர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏற்றுமதியில் நம்மிடம் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி அல்லது நம்முடைய விளைச்சலுடைய அதிகபட்சத்தில் இருக்கிற போது நாம் ஏற்றுமதி செய்கிறோம். எனக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் ரெண்டு விஷயம், ஒன்று கிரியேட்டிவிட்டி, இன்னொன்று இன்னோவேஷன். அதாவது இது ரெண்டுத்துலேயும் பொருட்களை வந்து வாங்குகிறவர்கள், வாடிக்கையாளர்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். அந்த ஏற்றுமதியில் வந்து மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது வந்து இருப்பதை அப்படியே கொடுக்கறத விட அவர்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள். மார்க்கெட்டிங்களோட ஐடாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ராக்டிவ், இன்ட்ரெஸ்ட், டிசையர் அண்ட் தென் ஆக்ஷன் அண்ட் சர்வீஸ். ஸோ இந்த ஐடாஸ் அப்படிங்கிறது அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு வாடிக்கையாளரை ஈர்ப்பது எப்படிங்கிறதுக்கு தான் இந்த மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முருங்கை ஒரு ஒரு விளைபொருளை எடுத்துக்குவோம். அக்ரிகல்ச்சர் நார்மலாக எல்லாருமே முருங்கையை வந்து மார்க்கெட்டில் வாங்குவாங்க, சமைப்பாங்க, செய்வாங்க. ஆனால் விளைச்சல் அதிகமாக ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம மதிப்பு கூட்டுதலுங்கிற ஒரு வியாபாரமாக பார்க்குற பட்சத்தில், ஒருவேளை விலை போகாத நேரங்களில் அதை வந்து சோலார்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சிஸ்டத்தில் வந்து அதை ட்ரை பண்ணி அதை பவுடர் ஆக்கி நம்ம என்ன பண்ணலான்னா காலத்துக்கும் அதை விற்கலாம். அப்போ என்னென்னா சீசன்லேருந்து கூட வெளிப்பட்டு போகும். உதாரணமாக இன்றைக்கி முருங்கைக்காயை பொறுத்தளவில் சாம்பார்லேயும் அதுலேயும் போடுறங்கிற நிலைமை இருக்குது. அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ இல்லையங்கிறத விட பவுடராக அதை பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த காலத்துக்கும் எந்த சூழ்நிலைக்கும் பண்ணலாம். ஆக அந்த மதிப்பு கூட்டலி உதாரணமாக எடுத்திங்கன்னா, கார்மெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா எல்லாருமே எல்லா என்டர்பிரனர்ஸுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏதாவது ஆடைகள், ஆடை தயாரிப்புகள் போவாங்க. இதில் வேல்யூ அடிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா, ஒரு உதாரணமாக செல் கவர் அல்லது ஒரு லேப்டாப்ஸுக்கு கவர் பண்ணுறது, இல்லை வீட்டில் இருக்கிற உபயோகப் பொருட்களுக்கு வந்து ஒரு கவர் மாதிரி பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி அதுக்கு ஒரு கூடுதலான ஒரு மதிப்பை தருகின்ற பொழுது விலையிலும் நமக்கு கூடுதலான வாய்ப்புகள் கிடைக்கும். ரெண்டாவது வந்து வாங்குகின்ற சக்தியும் இருக்கும். மூணாவது விஷயம் என்னென்னா, போட்டியை சமாளிக்கலாம். இப்போ ஒரே பொருளை எல்லாரும் விற்கக்கூடிய பொருளையும் நாமளும் சந்தைக்கு கொண்டு போகின்ற பொழுது ஒரு மார்க்கெட் அவென்யூவில் கொண்டு போகிறப்ப போட்டி அங்கே வரும். போட்டி வருகின்ற பொழுது விலைகளை குறைக்க வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பார்க்கிற போது ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சமமாக இருந்தால் அது ஒரு பேலன்ஸான நிலைமை என்று சொல்லலாம். ஏற்றுமதி அதிகமாகவும் இறக்குமதி கம்மியாகவும் இருந்தால் அந்த நாடு வலுவாக இருக்கிறது என்று கூற முடியும். ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் ஏற்றுமதி மிக அதிகமாகவும் ஏற்றுமதி மிக குறைவாகவும் இறக்குமதி மிக அதிகமாகவும் இருக்கிறது. இது பொருளாதாரத்தில் ஒரு பலவீனமாக ஒரு சைனாக பார்க்கப்படுது இல்லைங்களா? இல்லை, பொருளாதாரத்தை இது பார்த்தாலும் கூட நார்மலாக வந்து இப்போ ஏற்றுமதியில் இந்த நம்மளுடைய இந்திய அரசாங்கம் என்பது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுமதி பண்ணிட முடியாது. முதல்ல ஒரு அரசனுடைய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்நிலையில் விளையக்கூடிய விளைச்சலை அல்லது விளைபொருள்களை உள்நில நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல்ல கிடைக்கணுங்கிறத ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய கன்சம்ஷன் சொல்லக்கூடிய நுகர்வுங்கிற அந்த தன்மை வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில், அதாவது வந்து அது போக மிதமிஞ்சி இருக்கிற பட்சத்தில் ஏற்றுமதி பண்ணுவாங்க. அப்போ நமக்கு ஏற்றுமதி வந்து குறைச்சலாந்து இருக்குமதினா, அப்போ வந்து நமக்கு தேவைகள் இங்கே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு நிலையில் பார்க்குறப்ப அது வந்து பொருளாதாரடைய நிலையில் பாதிக்கக்கூடும். ஆனால் அதையும் மீறி நாம் ஏற்றுமதி அதிகமாக தான் செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி வலுக்கட்டாயமாக நாம் செய்வது என்பதும் பொருளாதாரத்தில் அது ஒரு மிக பிரச்சனையே வந்துடும். ஏன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்த பொருளை ஏற்றுமதி செய்ய வேண்டும், எந்த பொருளை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றது சில வரையறைகள் உண்டு. ஆக அதனுடைய பேலன்ஸாக பார்க்கணுங்கிறது வந்து ஒரு அரசினுடைய கடமையாக இருந்தாலும், தொழில் முனைவோருக்கு ஆக்கப்பூர்வமான சில சக்திகளையும் ஆக்கப்பூர்வமான சில சலுகைகளையும் கூட இந்திய அரசாங்கம் அதை வழங்கக்கூடிய. இன்றைய காலங்களில் ஏற்றுமதியை அதிக அளவில் பெருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் பல சலுகைகளை அறிவிக்கிறார்கள். தொழில் முனைவர்கள் குறிப்பாக மதிப்பு கூட்டுவதிலும் ஏற்றுமதியிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. பொதுவாக எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி செய்யலாம், அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு, தடைகள் என்ன என்னென்ன வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஏற்றுமதி தொழில்கள்? உண்மைதான், ஆக்சுவலாக எந்த ஒரு ஏற்றுமதியாளராக நாம் பொறுப்பு எடுக்கணும், நான் ஏற்றுமதி செய்யணும்னு ஒரு முடிவெடுக்கிற தொழில் முனைவர்கள் வருகின்றபோது அவங்க நிலையில் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, நான் எந்த பொருளை ஏற்றுமதி செய்யலாம்? நான் ஒரு முன்பொரு நிகழ்வில் சொன்ன மாதிரி கூட, இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11,500 பொருட்களையும் கூட நம்ம இந்திய அரசாங்கம் பட்டியலிட்டிருக்கு, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம்.
இருந்தாலும் இந்திய அரசாங்கம் என்னென்னா ஒரு மூணு விதமான நிலைகளில் பிரிக்கப்பட்டிருக்கும் பொருட்கள். அதாவது வந்து ஒரு வந்து ஃப்ரீ ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஐட்டம்னால் தங்குதடையின்றி நீங்கள் ஏற்றுமதி செய்யலாம், அது வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடிப்படையில் அதனுடைய என்ன சொல்கிறது டாக்குமெண்டேஷன்ஸ் அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணுற பட்சத்தில் அதை பண்ணலாம், அது வந்து ஃப்ரீ ஐட்டம்ஸ். ரெண்டாவது ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ். ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்னா கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பொருட்கள். சில பொருட்களை என்ன பண்ணணும்னா ஒரு அளவிலேயோ அல்லது எண்ணிக்கையிலையோ அல்லது ஒரு ஒரு விதத்தில் வந்து எந்த நிலையிலேருந்து பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அவங்க பண்ணலாம். மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட், அதாவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட விஷயங்கள். இப்போ உதாரணமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரீ ஐட்டத்தை பொறுத்தளவில் நம்ம ஷெடியூலில் பார்க்கணும், நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய ஷெடியூலில் நம்ம ஐட்டம் இருக்குது, நாம் செய்ய போகிற ஐட்டம் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனால் ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட உதாரணமாக அரிசி அல்லது பருப்பு இந்த மாதிரி வந்து அத்தியாவசிய தேவைகளை வந்து நாம் ஏற்றுமதி செய்யும்போது 100% நாம் செய்ய முடியாது. ஏன்னா நான் திரும்ப முன்னக்கூட்டி சொன்ன போல உள்நாட்டினுடைய தேவைகள் என்பது ஒன்று இருக்கும். அந்த உள்நாட்டு தேவைகளை நாம் பூர்த்தி செய்த பிறகு மிதமிஞ்சி இருப்பதை நாம் செய்கின்ற பொழுது அதையும் கூட்டி நம்ம செய்யணும்னா நம்ம பர்மிஷன் வாங்கி பண்ணலாம். மூணாவது நிலையில் இருக்கக்கூடிய அந்த முற்றிலும் தடை செய்யப்பட்ட பொருட்கள், உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ சந்தனக்கட்டையை நம்ம அப்புறமா அப்படியாக ஏற்றுமதி செய்ய முடியாது. ஆனால் அந்த சந்தனக்கட்டையில் நீங்கள் கைவினைப் பொருட்களை செய்து நீங்கள் செய்யலாம். ஆக சில இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் சில பொருட்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும், அதையும் நாம் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனில் வந்து ஒரு சிறப்பு வாய்ப்பின் அடிப்படையில் டிஜிஎஃப்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அவருடன் ஒப்புதலோடு அவங்களுக்கு விண்ணப்பித்து அவங்களுடைய ஒப்புதலில் வந்து ஒரு கன்சைன்மெண்ட் பேசிஸில் வந்து நம்ம அதை அனுப்பலாம். ஆக தடைகள் என்பதுன்றது வந்து ஒரு ஒரு பொருள் வழியாக இருந்தாலும் கூட ரீஜன் வைஸாக இருக்கும். இப்போ இந்தியாவிலேருந்து ஆப்பிரிக்கா ரீஜனுக்கு வந்து சில பொருட்களை நாம் அனுப்ப முடியாது. அதே மாதிரி ஏஷியா நிலையில் ஏஷியாவிலேருந்து உள்ள ஏஷியாக்குள்ளே இருக்கிற கண்ட்ரிஸில் சிலதை வந்து ஃப்ரீ ஐட்டம்ஸில் இருக்கும். ஆக இது வந்து பொருட்களுக்கு மட்டும் இல்லாமல் ரீஜன் வைஸும் இருக்கும். சில விஷயங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கிற நிலையில் வந்து நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அவருடைய கொள்கைகளுக்கு உட்பட்டு அதனுடைய விதிவிலக்குகளை வாங்கி அல்லது அவங்களுடைய அங்கீகாரத்தை வாங்கி நம்ம வந்து அதை ஏற்றுமதி செய்யலாம். இப்போது ஒரு தொழில் முனைவோர் முதலாக இப்போது ஏற்றுமதி தொடங்குகிற காலகட்டத்தில் அவர் செய்ய வேண்டிய நடைமுறைகள், கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன? இல்லை, இது ஏற்றுமதியாளர் நான் முன்பொரு நிகழ்வில் சொன்ன மாதிரி வந்து அடிப்படையில் நான் ஒரு ஏற்றுமதியாளர் ஆக போகிறேங்கிறதே வந்து ஒரு தொழில் முனைப்புக்கான அவசியம். அதாவது வந்து ஏற்றுமதி செய்கிறதுல வந்து பெரிய சிக்கல் இல்லை, கம்பசூத்திரம் என்ற அடிப்படையில் இல்லை. ஆனால் அடிப்படையில் சில தகவல்களை நாம் கையில் வைத்துக்கொள்ள இருக்க வேண்டும். உண்மையிலேயே வந்து என்னுடைய பொருளை பற்றின சரியான தகவல்கள், நான் யாருக்கு ஏற்றுமதி பண்ணுறேன், எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன், எந்த நிலையில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதையும் ஒருவர் தெரிந்து கொள்ளியிருக்க வேண்டும். இதற்கு டெய்லி அடிப்படையில், அதாவது வந்து தினசரி அடிப்படையில் வந்து நம்ம ஏற்றுமதி உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத அந்த பார்வையை வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் முன்னோடைய நிலைவுகளும் நான் சொன்ன மாதிரி வந்து என்னென்னா ஒரு நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்குமா இல்லை அப்டேட்டடாக இருக்குமாங்கிறதா இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு தாரக மந்திரமே. எனக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். உதாரணமாக அந்த ஃபெரிசபிள் ஐட்டம்ஸ்லாம் அனுப்புவாங்க, உதாரணமாக க்ரீன்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ்லாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 காலகட்டத்தில் நம்ம துரிதமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. சமீபத்தில் வந்து பால் பச்சையாக இருக்கிற பால் கூட ரா அந்த ஏற்றுமதி செய்யணும். அப்படி படுறப்ப என்ன பண்ணணும்னா அப்போ நம்ம வந்து ரொம்பவுமே வீரியமாகவும் இருக்கணும், அதே விதத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதை நம்ம வந்து போகிற பட்சத்தில் தடைப்பட்டு இருந்தாலும் கூட சில நேரங்களில் நிச்சயமாக நம்மளுடைய வியாபாரத்தை அதை பாதிக்கும். ஆக இந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது ஏற்றுமதியாளரை பொறுத்தளவில் அவர் எந்த பொருளை எந்த கமாடிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த எந்த கமாடிட்டியை அவர் செலக்ட் பண்ணுறாரோ அந்த கமாடிட்டியை பற்றின தினசரி அடிப்படையில் தகவல்களை அவர் கை நுணுக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அடுத்ததாக இலவசமாக இணையதளம் துவங்குவது எப்படிங்கய்யா? ஆமாம், இன்றைக்கி இணையதளம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு 50 பைசா ஸ்டாம்பாக இருந்தாலும் 1 ரூபா இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் கூட விளம்பரம் என்பதும் நம்மளுடைய பொருளை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. அது வாங்குவரும் கூட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, ஒரு ப்ராடக்டினுடைய இன்ஃபர்மேஷன். அப்போ அந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 300 காலங்களில் என்ன வழிவகைகள் இருந்ததுன்னா கேட்லாக்ஸ், ஒரு ஃபோட்டோஸ், அதை வந்து ஒரு அதுக்கப்புறம் காலகட்டங்களில் வந்து அதை பிரிண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு பையருக்கு கொடுப்போம். அந்த பையர் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் கோடிங்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னால் அது என்ன நடந்தது அப்படின்னா சிடியில் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். சிடியெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இ கேட்லாக்ங்கிற ஒரு சிஸ்டம். இப்போ ஒரு நிலைமை என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு பிளாகையோ ஒரு வெப்சைட்டையுங்கிறது ஒரு ஏற்றுமதியாளருக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதை வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு ஒரு 5000 ரூபா 6000 ரூபா இருந்தால் கூட ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணலாம். பட் அதில் வந்து இன்றைக்கி தான் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா indiagetonline.in ஒரு வெப்சைட் இருக்குது, இன்னும் சொல்கிறேன் அந்த indiagetonline.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணலாம்னா ஃப்ரீ தான். ஆக்சுவலாக உள்ளே போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ப்ரௌஸ்லேயே என்ன வரும்னா
நம்ம வந்து ஐ வாண்ட் மை ஃப்ரீ வெப் அப்படின்னு ஒரு ஒரு பாக்ஸ் விண்டோ கிடைக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணுற பட்சத்தில் தென் கிரியேட் மை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் அது உள்ளே போயிட்டு உங்களுக்கு இதில் போகிறதுல என்னென்னா ரெண்டு விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஒன்று வந்து உங்கள் பேரில் ஒரு டொமைன் கிடைக்கும். டொமைனுங்கிறது நம்மளுடைய இணையதளத்தினுடைய ஒரு நமக்குன்னு பிரத்யேகமாக கொடுக்கப்படுகிற ஒரு தளம். அதுக்கடுத்து இணைந்த ஒரு இமெயில் ஐடியா நமக்கு அது கிடைக்கும். உதாரணமாக வந்து நான் ஆறுமுகம் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்குறேன்னா நமக்கு வந்து www.arumugamexport.in அப்படிங்கிற ஒரு இணையதளம் எனக்கு கிடைக்கும். அந்த இணையதளத்தோடு என்ன ஆகும்னா அந்த info@arumugam.arumugamexport.in ஒன்று கிடைக்கும். இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். பட் இதுக்கான என்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்னா ஒரு உண்மையான தகவல்கள். ஒன்று உங்கள் பேரில் இருக்கக்கூடிய பேன் கார்டு, பேன் கார்டோ இல்லை உங்கள் பேர்லேயோ அதாவது ஏற்றுமதியாளர்களுடைய பேரில் இருக்கக்கூடிய பேன் கார்டோ அல்லது நிறுவனத்தின் பேருனுடைய பேன் கார்டோ கொடுக்கணும். ஒரு வேலிட் என்ன சொல்கிறதா இமெயில் ஐடி. இது நம்ம கொடுக்குற பட்சத்தில் அதை சர்ச் பண்ணோம். இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறுமு எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டொமைன் வந்து வேறு யாராவது அதை பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு கிடைக்காது. அப்போ அது என்ன பண்ணுன்னா சர்ச் பண்ணி உடனே சொல்லும் அந்த சூட்டபிலிட்டியும் அதை வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும். அப்படி இருந்தது பட்சத்தில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ காட் தி ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கிடைக்கிறப்ப ஒரு ரெண்டு அல்லது மூன்று நாளில் அவங்க வந்து அதனுடைய நம்ம கொடுத்துருக்கிற பேன் நம்பர் கரெக்டாக தானா, இமெயில் வந்து வேலிடா அப்படிங்கிற அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஒரு இமெயில் அனுப்புவாங்க. அதுலேருந்து வர்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஒரு சொந்த இணையதளத்தை நீங்கள் வச்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு 5000 10000 கொடுத்து நம்ம பண்ணலாம். ஏற்றுமதியாளர்களுக்கு அது ஒரு பட்டிங் என்டர்பிரனர்ஸ் அல்லது பட்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு செலவுகள் கொஞ்சம் குறைக்கிற அளவில் இது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இலவசமாக நம்மளுடைய இணையதளத்தை நம்ம வந்து துவக்கலாம். அடுத்ததான் ஏற்றுமதியாளர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஃப்ராட் நிறுவனங்கள். வெளிநாடுகளில் தொடங்கப்படுகிற ஃப்ராட் நிறுவனங்களால் நிறைய பாதிக்கப்படுவதாக செய்திகள் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சாம்பிள் அனுப்புவது பற்றியும் விரிவாக சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த ஃப்ராட் அப்படிங்கிறது வந்து உள்ளூர் வியாபாரத்துலேயும் அதிகம். அது அளவுக்கு அதிகங்கிறது வெளிநாடு வியாபாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளூர் வியாபாரத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் நேரடியாக கூட போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ எனக்கு ஹைதராபாத்தில் ஒரு கஸ்டமரை நான் கான்டாக்டில் இருக்கேன். அவர் ஒரு ரெண்டு முறை மூணு முறை எனக்கு வந்து பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் செலவு செய்து வந்து ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு ஒரு தொழில் முனைவோர் ஹைதராபாத்தில் போய் பார்த்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மேல்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இறக்குமதியாளரோட தொடர்பு கொண்டு பண்ணுகின்ற பொழுது அப்போது அவருடைய ஃப்ராட் பண்ணுறாரா இல்லையாங்கிறதுக்கு சில செக்ஸ் இருக்குது. அதனால தான் நாங்கள் முதல்ல அறிவுரை சொல்கிறதே என்னென்னா முதல்ல துவங்குகின்றவர்கள் கூடுமான வரை இந்தியாவை சுற்றிக்கூடிய நாடுகளில் என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்து உங்கள் அனுபவத்தை முதல்ல எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அனுபவத்தில் வரப்போ கொஞ்சம் தொலைதூரில் இருக்கிற நாடுகளோடு பண்ணலாம். இது வந்து டிஸ்டன்ஸுக்காக மட்டும் இல்லாமல் கான்டாக்ட்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ்லேயும் நம்ம பண்ணலாம். இப்போ அந்த ஃப்ராட்னஸ்ன்றது என்னென்னாவே இப்போது அதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்லணும்னா அந்த சங்கங்களிலே இவர்கள் உறுப்பினர்களாக ஆகின்ற பொழுது நமக்கு கவர்னிங் பண்ணக்கூடிய ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது கீழே இருக்கக்கூடிய எக்கனாமிக் விங்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில பிளாக் லிஸ்டர்ஸை வந்து அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போ நம்ம விவரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிற நிறுவனம் வந்து ஒரு நல்ல நிறுவனமா அல்லது பிளாக் லிஸ்ட் ஆகிருக்கா இல்லையாங்கிறத வந்து முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கடுத்து இது வந்து எந்த ஒரு நாட்டினுடைய ஒரு நிறுவனத்தோடு நம்ம வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளூர் தகவலை ஏதாவது வாங்க முடியுமான்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ஃப்ராட்ல வந்து நம்ம பண்ணலாம். இந்த அடுத்து பிரத்யேகமாக ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏஜென்சிஸ் இருப்பாங்க. பட் என்னதான் நம்ம ஏஜென்சிஸ் இருந்தாலும் ஏஜென்சியினுடைய கொலாபரேஷன் ஒரு ஸ்டாண்ட் வரைக்கும் தான் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு அப்புறம் வந்து அதில் வரக்கூடிய ரிஸ்க்கை வந்து நம்ம ஏற்றுமதியாளராக இருக்கக்கூடிய தொழில் முனைவரை தான் அதை எடுக்கணும். அடுத்ததான் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த சாம்பிள்ஸுங்கிறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவருடைய பிஸ்னஸ் தோல்வி அடைவதற்கு வந்து இந்த சாம்பிள் அனுப்புறதுல சில டெக்னிக்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம பயன்படுத்துறதில்ல. இப்போ உதாரணமாக உத்வேகத்தில் புதியதாக நான் ஒரு தொழில் தொடங்கணும் ஒரு நிலையை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க யாராவது ஒரு பையர் முதல் கேட்குற விஷயம் என்னென்னா சாம்பிள்ஸ் கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம இணையதளத்தில் உங்களுடைய பொருட்களை வந்து பிக்சர்ஸு இமேஜஸ் நீங்கள் அனுப்பியிருந்தாலும் கூட அது நத்திங் ஈக்குவலன்ட் அந்த 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 ஃபிசிக்கல் சாம்பிளை பார்க்குறதுல வந்து ஏற்றுமதியாக ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. அப்போ அந்த ஏற்றுமதிக்கான உண்டான சாம்பிள்ஸ் அனுப்புகிறப்ப என்ன பண்ணணும்னா நார்மலாக ஃபஸ்ட் தரம் இரண்டாவது தரம் மூன்றாவது தரம் நாலாவது தரன்ற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த என்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுவோம் ரொம்ப சிரத்தை எடுத்து த பெஸ்ட் குவாலிட்டியை கொடுப்பாங்க. பெஸ்ட் குவாலிட்டியை தான் கொடுப்பாங்க. பட் இங்கே தான் கொஞ்சம் கண்கூடாக இருக்கணும். எங்களுடைய அறிவுரை என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஏற்றுமதியாளரும் த பெஸ்ட்டை வந்து சாம்பிளாக கொடுக்கக்கூடாது. அவர் என்ன கொடுக்கணும்னா ரொம்பவும் இல்லாமல் ரொம்ப அடி மட்டும் இல்லாமல் ரொம்ப மேல் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கல் சாம்பிள்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அதாவது வந்து அந்த இதில் என்ன சிக்கல் வரும், ஒருவேளை பெஸ்ட்டு த பெஸ்ட்டு சாம்பிள் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அவர் ப்ரைஸ் நெகோசியேஷனுக்கு வர வாய்ப்பு இருக்கும். யார் அந்த சாம்பிள் வாங்குறவர்
அப்போ உங்களுக்கு அந்த பெஸ்ட்டை கொடுத்துட்டு ப்ரைஸை கீழே வருது அப்படின்னு சொன்னால் நெகோஷியேட் பண்ணுறப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து உங்களால் கட்டுப்படுத்தப்போ உங்களால் அந்த வியாபாரம் பண்ண முடியாது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு சாம்பிள் பண்ணுறப்ப கொடுக்குற கவனத்துக்கும் ஒரு 10,000 ப்ராடக்ட் 100,000 ப்ராடக்ட் ஆர்டர் வர்றப்போ அது கொடுக்குற கவனத்துக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பேலன்ஸ்டை வந்து நம்ம வச்சுட்டு, ஒருவேளை ப்ரைஸ் நெகோசியேஷன்ஸில் அதை வந்தாலும் கூட, இல்லை நம்ம கொடுத்த சாம்பிள்ஸ்லேருந்து ஒரு அதே சாம்பிள்ஸை மெயின்டைன் பண்ணி அதை விட கூடுதலாக வர்றப்போ இது எனக்கு வேணுன்ற சில வேல்யூ அடிஷன்ஸ் அவங்க கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஃபேக்டர்ஸ் வரும். அதெல்லாம் ஏற்றுமதிகளில் ஆலோசனைக்கு வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து த பெஸ்ட்டு செய்யுங்க. அதுக்கடுத்து வந்து ப்ராக்டிக்கல் எலிமெண்ட் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதுவும் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ரொம்ப வர்ஸ்ட் கேஸ்லேயே ஒன்று பாருங்கள். அப்போ உங்களுடைய கம்பேரிசன் வரப்போ ஈச் ஒன்றுக்கு வந்து ஒரு காஸ்டிங் அண்ட் ப்ரைசிங் அவனுக்கு பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த காஸ்டிங் அண்ட் ப்ரைசிங்கில் வர்றப்போ என்ன இன்னொரு விஷயம் வரும்னா, காம்படிட்டிவ் நம்ம செக் பண்ணுறோம். எதாவது மார்க்கெட்டில் இப்போ நான் செய்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து எனக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 10 ரூபா வருது, ஆனால் அதே ப்ராடக்ட் வந்து காம்படிட்டிவ் 8 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்னால் வியாபாரம் செய்ய முடியாது. அப்போ 8 ரூபாய் விற்கிறாருன்னா ஒன்று மூலப்பொருள் ஏதாவது பிரச்சனையா, அல்லது லேபர் இன்டென்சிவ்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா, இல்லை நான் வந்து பேக்கிங் அண்ட் ஃபார்வேர்டிங் இல்லை அடுத்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து நான் கொண்டு வரேனா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆக இந்த சாம்பிள்ஸ் அனுப்புறதுலேயும் என்னென்னா, முக்கியமாக இன்னொரு விஷயங்களை, ஒரு 3 ஸ்லாப்ஸ் நம்ம இருக்கும், ஒரு 10,000 நம்ம சாம்பிள் அனுப்பலாம். 10,000 ஒரு 25,000, 25,000 மேலேங்கிறது வந்து ஒரு வரையறை இருக்குது. ஒரு 10,000 நீங்கள் சாம்பிள் அனுப்புறதா இருந்தால் ஸ்பீட் இதுலேயே அனுப்பலாம், போஸ்ட்லேயே அனுப்பலாம். ஒரு தபால்லேயே உங்களுக்கு வந்து போட்டுட்டு நீங்கள் உங்கள் லெட்ரேட்டில் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும், இது வந்து ஒரு சாம்பிளுக்காக அனுப்புறேன்னு சொல்லிட்டு டிக்ளரேஷனில் ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது உங்களுடைய பார்சல் போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போயிடும். ஆனால் 10,000 25,000 அனுப்புகிறப்ப அடிஷ்னலாக நம்மளுடைய டிக்ளரேஷனோட சேர்ந்து நம்ம பேங்க்லேருந்து என்ன பண்ணால், நம்ம ஏற்கனவே நம்ம ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு பண்ணியிருக்கிறப்போ வங்கியில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த மேனேஜர்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், அதாவது வந்து இது வந்து நோ ஃபாரின் கரன்சி இன்வால்வ்ட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் அவர் கொடுப்பார். அப்போ தான் வந்து அந்த சாம்பிளாக எடுப்பாங்க. 25,000 மேலே மதிப்பு இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுடைய டிக்ளரேஷன்ஸ் ஃபார்மையும் கொடுக்கணும், வங்கிக்கிட்டேருந்து வாங்குகிற சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும், உங்களுக்கு இன்வாய்ஸ் கொடுக்கணும். அந்த இன்வாய்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா கீழே இட் இஸ் அ நோ கமர்ஷியல் வேல்யூ, இட்ஸ் அ சாம்பிள் ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் அவங்களுக்கு அது வந்து எடுப்படும். ஆக இந்த சாம்பிள்ஸ் அனுப்புறதுல வந்து ரொம்ப இந்த ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் என்னென்னா, நம்ம காஸ்டிங் அண்ட் ப்ரைசிங், காம்படிட்டர்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு வேலை நமக்கு வந்து எடுப்பில் வந்து ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்குதுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல், ஒருவேளை கண்ட்ரோல் வந்து என்கிட்ட இருக்கா இல்லை என்ன வந்து ஐ ஹவ் டு டிபெண்ட் ஆன் அதர் ஆன்சிலரிஸ், ஆன்சிலரி யூனிட்ஸ் இல்லைன்னா ஆன்சிலரி ஆர்டிசான்ஸ் எல்லாம், இதெல்லாம் மையநிலை படித்ததையாக நம்ம வந்து சாம்பிள்ஸ் அனுப்பணும். சாம்பிளுடைய ஒரு நிறைவான செய்தி என்னென்னா, அந்த சாம்பிளை மையப்படுத்தி தான் நம்மளுடைய ஆர்டர்ஸ் வரும், அது உண்மை தான். ஆனால் அந்த சாம்பிள்ஸை கொடுக்குறப்போ நிறைய மேல்நாட்டு நிறுவனங்கள் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க, இது எதுலேருந்து செய்கிறது. ஆனால் இன்னும் உதாரணமாக ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இது எந்த வுட்டு, எப்போ சீசன் ஆகும், இது வந்து த்ரூ அவுட் தி இயர் கிடைக்குமா, இதில் ஏதாவது கெமிக்கல் டைஸ் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஆர்கானிக் டைஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இதுலேருந்து இருக்கும் இதை பண்ண இதை வந்து இந்த ப்ராடக்டை செய்யக்கூடிய ஆர்டிசான்ஸ் யார், அது வந்து பின்னணியில் இருக்கிறவங்க என்ன, இது வந்து சோஷியல் இது வந்து நிறைய ஒரு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்ததாக தரம் பற்றி ஒரு கேள்வி எழுகிற பொழுது, தரச்சான்று வாங்குவது அப்படிங்கிறது ஒரு முறையாக இருக்கிறது. தரச்சான்று இப்போ சர்வதேச அளவில் நம்முடைய பொருள் ஏற்றுமதி ஆகிறதுனா தரச்சான்று என்பது மிக முக்கியமாக கருதப்படும். எப்படி தரச்சான்றுகளை வாங்குவது? இல்லை தரச்சான்றுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ப்ராடக்டில் வந்து இப்போ இந்தியன் ஐஎஸ்ஐன்னு இருந்ததில் இப்போ பிஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மேலை நாட்டில் வந்து என்ன இப்போ ஃபேர் ட்ரேடுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, இது கூட முன்னொரு நிகழ்வில் வந்து ஒரு பிரத்யேகமாக நான் பேசியிருக்கேன். அதாவது வந்து நியாயநிலை வர்த்தகத்தில் வந்து உலக அளவில் வந்து FLO சொல்லுவாங்க, ஃபேர் ட்ரேட் லேபிள் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. அப்போ உங்களுடைய ப்ராடக்டை வந்து அவங்களுடைய 10 ஸ்டாண்டர்டுக்கூட இணைத்து இந்த 10 ஸ்டாண்டர்டில் அது இருக்குதுங்கிற மாதிரி அவங்க FLO ஒரு லேபிள் கொடுத்துட்டாங்கன்னா உலக அளவில் வந்து அது வந்து ஒரு பிரத்யேகமான விஷயம். ஆனால் அந்த லேபிள் வாங்குறதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. எப்போ எளிதாக இருக்குன்னா நம்ம பொருள் வந்து தரமாக இருக்கிறது. தரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காகவே ஒரு அஷ்யூர்டு பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் என்ன இந்த ப்ராடக்டை பற்றி நீங்கள் விவரத்தை சொல்கிறீங்களோ அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம 100%க்கு 100% வந்து ஊர்ஜிதம் கொடுக்கறது தான் குவாலிட்டி. குவாலிட்டி வில் டிஃபர் ஃப்ரம் என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் டு ப்ராடக்ட், கன்சியூமர் டு கன்சியூமர், பையிங் கெப்பாசிட்டியில் சில நேரங்களில் வந்து பையர்ஸுடைய கன்சியூமர் பிஹேவியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்தாலும் ப்ரைஸை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, தே வில் பாதர் அபவுட் ஒன்லி குவாலிட்டி. ஒரு சிலர் என்ன பண்ண, எனக்கு குவாலிட்டி பற்றி இல்லைங்க, யூஸ் அண்ட் த்ரோ, ஐ வாண்ட் ஒன்லி த லெஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆக இந்த குவாலிட்டி விசஸ் ப்ரைஸஸை பார்க்குறப்ப அடுத்து அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் என்னென்னா, கன்சியூமர் CB சொல்லுவாங்க, கன்சியூமர் பிஹேவியர்,
அந்த லெவலில் தரம் என்பது நம்ம வந்து உள்நாட்டில் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அக்மார்க் அப்படின்னு வாங்க. அக்மார்க் அப்படின்னா உணவு சம்மந்தப்பட்ட எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு நம்ம அக்மார்க்னு வைக்கிறோம். அப்போ அந்த அக்மார்க்குங்கிற நிலையில் வரப்போ ஏற்றுமதின்னு வரப்போ அப்பேடாவில் என்ன பண்ணணும், நம்ம அந்த சான்றிதழை நம்ம வாங்கணும். அப்போ இங்கே ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன ஏற்றுமதியில் ஒரு என்னென்ன எதை டிக்ளேர் பண்ணுறீங்களோ, என்ன பொருள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அந்த பொருளை வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஜிஎஸ்பி ஃபார்ம் மூலயமா என்ன பண்ண முடியும், ஏற்றுமதி பண்ண முடியும். ஆக தரம் என்பதும் அந்த தரச்சோதனை என்பதும் உற்பத்தி நிலையில் இருந்தாலும் கூட ஏற்றுமதி நிலையிலும் வியாபார நிலையிலும் அது தொடர்ந்து நடக்கும். ஆக அதுக்கு உண்டான அங்கங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களோட நம்ம பதிவில் இருக்கிற பட்சத்தில் அதிலே மேற்கொள்ளலாம். ஏற்றுமதியாகிற பொருட்களை பற்றி கேள்விப்படுகிற போது சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. உயிரோடு குதிரையை அப்படியே பேக் செய்து அனுப்புவது, அது மட்டும் இல்லாமல் பல பொருட்கள் இப்போ அடியோடு பனைமரத்தை வேரோடு பிடுங்கி அதை பேக் செய்து அனுப்புவது, இப்படி நிறைய விஷயங்கள் ஆச்சரியப்படுகிற விதமாக பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பேக்கிங் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வகிக்கிறது. பேக்கிங்கை பத்தி சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே கூட ஒரு நிறுவனத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்கிறோன்னா விதையை போட்டு செடியை வளர்த்து அந்த செடியிலேருந்து மரம் வர வரைக்கும் இப்போ யாரும் காத்துக்கிட்டு இருக்கல. இன்னாகிரேஷன் அன்றைக்கே வந்து எனக்கு ஒரு ஈச்ச மரம் வேணும், எனக்கு வந்து ஒரு தென்னை மரம் வேணும் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ இருக்கிற ஒரு தென்னை மரத்தை இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துச்சு, சயின்ஸ் அண்ட் சல்யூட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி அடிப்படையில் பேக்கிங்கை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த சின்ன சின்ன விதைகள், இந்த போன்சாய் அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன செடிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் பிளான்ஸாக அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புகிறப்ப பேக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது வந்து 3P ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் ப்ரைஸ், 3P வந்து பேக்கேஜிங். அந்த பேக்கேஜிங்கிறத வந்து சில நேரங்களில் நம்மளுடைய லாபத்தையும் ஈட்டி கொடுக்கும், வரக்கூடிய லாபத்தையும் கட் பண்ணணும். நம்ம ஒரு அந்த பேக்கிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப உயிர் விஷயங்களாக நம்ம அனுப்பினாலும் சரி, அல்லது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அனுப்பினாலும் சரி, ஃபெரிசபிள் ஐட்டம்ஸ் அனுப்பினாலும் சரி, ஈவன் இன்க்ளூடிங் லைக் டெக்ஸ்டைல்ஸ் ஐட்டம் கூட நம்ம அனுப்புகிறப்ப நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் வந்து உங்களை கவர் ஆவாங்க. அப்படி அந்த பேக்கிங்க்கு வந்து ஒரு காஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஈவன் பேக்கிங் அண்ட் ஃபார்வர்டிங்கே எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, சில எக்ஸ்போர்ட்டர்ஸுடைய ப்ரைஸ் நெகோசியேஷன்ஸ் வர்றப்ப உங்களுடைய காஸ்ட் ப்ராடக்ட் காஸ்ட்டை மட்டும் சொல்லுங்கள், பேக்கிங் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் அப்புறமா பார்த்துக்கலாம். ப்ராபபிளி என்னென்னா நான் பேக்கிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவை கொடுத்துறாங்க. ஏன்னா இறக்குமதியாளருக்கும் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு பேக்கிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் அவர் பண்ணலன்னா அவர் கண்ட்ரியில் அவர் இறங்குறப்ப வந்து அவருக்கு வந்து சில எக்ஸைஸ் டியூட்டிஸ் அந்த டியூட்டிஸ் நிறைய டியூட்டிஸ்லாம் இருக்கிறப்ப இப்போ ஒரு சில பொருட்களுக்கெல்லாம் என்னென்ன பண ஓலையில் வரும் பொருட்கள், பண ஓலையில் வந்து பெட்டிகள்லாம் செய்வாங்க. அந்த பண ஓலையில் செய்யக்கூடிய பெட்டிகள்லாம் வந்து காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா 70 ரூபா தான் இருக்கும். ஆனால் அந்த பொருளை பேக் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய கார்ட்டன் கிரேட்ஸ் இருக்குது பாருங்கள், உடன் கிரேட்ஸ். ஆனால் உடன் கிரேட்ஸில் அதை வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் போகும். அப்போ அந்த வாங்குறப்ப என்னாகனா இந்த 60 ரூபாய்க்கு இணையாக இன்னொரு 60 ரூபா இல்லை ஒரு 70 ரூபா வந்து பேக்கிங் காஸ்ட் வரும். ஸோ அப்போ இந்த 60 அது ஒரு 70 உங்களுக்கு கூடுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 130 ரூபாய் அளவில் வந்து ப்ராடக்டுடைய காஸ்ட்டே வர்றப்ப தென் அதில் தான் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நமக்கு வந்து எந்த நிலையிலுடைய பேக்கிங் இம்பார்ட்டன்ஸுங்கிறது வரும். ஆக அந்த தரத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக விவசாய பொருட்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஏறக்குறைய 70% மக்கள் விவசாயத்தை சார்ந்து இருக்கிறார்கள். அப்போ ஏற்றுமதிக்கான விவசாய பொருட்களுக்கு பிரத்யேகமாக அரசாங்கம் ஏதாவது சலுகைகள் தருகிறதா, அல்லது அதில் என்ன இருக்கிற சிக்கல்கள் என்னென்ன? ஏன் இன்னைக்கு வந்து நம்ம நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி நம்ம நாடு வந்து இரண்டு விஷயம், ஒன்று தொழில் சார்ந்தது, இன்னொன்று விவசாயத்தை சார்ந்தது. விவசாயம் 70% மேலாக இருக்கிறார்கள். ஒன்று வந்து இன்றைக்கி விவசாயத்தில் வந்து உள்ளூர்லேயே நமக்கு வியாபாரங்கள் இருக்குது, மேலை நாடுகளுக்கும் அது வியாபாரம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு இருக்கிறப்ப இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் என்னென்னா ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுலேயும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி எந்த ப்ராடக்டை நம்ம செய்கிறதா இருந்தாலும் கூட மேலை நாட்டில் வந்து ஆர்கானிக் ரிலேட்டடாக இருக்கா, இல்லை மில்லட்ஸ் இப்போ அரிசிக்கு பதிலாக வந்து கௌரவாளி அந்த மாதிரி வந்து சில பொருட்களுக்கெல்லாம் வந்து அந்த மில்லட் சைட்ஸ் எல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. காஸ்ட்டை பற்றி இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேம்பு ரைஸ், பேம்புலேருந்து எடுக்கக்கூடிய ரைஸுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இப்போ அந்த டிமாண்ட் காசை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை. ஏன்னா இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா ஹெல்த்துங்கிறது வந்து ஒரு கமாடிட்டியாக மாறிட்டுருக்கு. நான் சாப்பிட்ற பொருட்களில் எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியமும் என்னுடைய உடல்நலம் என்பது ரொம்ப முக்கியம். ஆக அதற்காக நான் செலவு செய்கிற மருந்துக்கு செலவு பண்ணுறதால, உணவுக்கு நான் செலவு பண்ணுறதில் எனக்கு தவறு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வர்றதால விவசாய பொருட்களுக்கு இன்றைக்கி பிரத்யேகமாக இருக்குது. இந்திய அரசாங்கத்தில் நிறைய சலுகைகள் தருகிறார்கள். அப்பேடா மாதிரி நிறுவனங்கள் வந்து பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் அது எப்படி அந்த ஆர்கானிக் மெத்தடாலஜிஸ் எல்லாம் நம்ம செய்யலாம். இப்போ இன்றைக்கி உதாரணமாக உள்ளூர்லேயே என்ன பார்க்குறேன்னா மாடித்தோட்டங்களே வந்து மகளிர்களுக்கும் இல்லை வீட்டில் நமக்கு வந்து ஒரு 10 இல்லை 10 20 இடம் மாடியில் இருந்தாவே
நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை வாரியமும் நம்ம நேஷனல் ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்லேயே நீங்கள் செய்யுங்க, உங்கள் காய்கறிகளை நீங்களே என்ன பண்ணலாம் பண்ணலாம், மீதி இருக்கிறத உள்நிலையில் கொடுங்க அப்படிங்க. அந்த நிலையை வந்து கொஞ்சம் பெரிது நிலையில் பார்க்குறப்ப எக்ஸ்போர்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஒன்லி நாட் ஓன்லி ஃபார் இது மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸுன்ற லெவல்லையும் அது மாதிரி ட்ரை அந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம வேல்யூ அடிஷன், முதல்ல ஒரு கேள்வியில் நீங்கள் கேட்ட மாதிரி வேல்யூ அடிஷனில் ஃப்ரூட்ஸ் எக்ஸஸ் ஆகிறப்ப அதை வந்து ட்ரை பண்ணி பண்ணுறப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் அது வந்து அந்த ப்ராசஸில் வர்றப்போ நமக்கு வந்து ஏற்றுமதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி விவசாயத்துக்கு சிறப்பான வாய்ப்பு இருக்குது. பட் என்னென்னா அதை ஒருங்கிணைத்து ஒரு நிலையை வந்து, ஏன்னா ஒரு பாமர விவசாயி வந்து நேரடியான ஏற்றுமதியில் ஈடுபடுறதுக்கு சில சிக்கல் இருக்குது, அவருடைய அறிவு அவருடைய திறன். ஆனால் அதை மையப்படுத்தி, விவசாயிகளை மையப்படுத்தி யாராவது ஒரு ஏற்றுமதியாளர் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுற பட்சத்தில் நிச்சயமாக விவசாய பொருட்களுக்கு நம்ம அதுவும் குறிப்பாக இந்தியாவிலேருந்து போகக்கூடிய பொருட்களுக்கு அமோகமான வரவேற்பு நிலைநாடு. ஒரு புறம் உணவுப் பொருட்கள் விண்ணை முட்டுகிற விலையில் இருக்கு ஏறி கொண்டிருக்கு, ஆனால் ஒரு இன்னொரு புறம் விவசாயிகளும் பால் உற்பத்தியாளர்களும் வந்து அடிமாட்டு விலைக்கு அவருடைய பொருட்களை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த நிலையில மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு மதிப்பு கூட்டி அவர்களின் பொருட்களை விற்பார்களே, ஆனால் அவர்கள் அந்த லாபத்துக்கு சொந்தக்காரர்களாக கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை, இப்போ ஒரு ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன ஒரு பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கோம்னா வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம், இன்னொரு நேரத்தில் அவங்களுக்கு ப்ரைஸு கிடைக்கல. ப்ரைஸ் ஏன் கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா சில நேரங்களில் வேல்யூ அடிஷன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ நாங்கள் உதாரணமாக கேள்வியாக கூட ப்ராடக்ட் கிளாஸஸில் சொல்கிறப்ப பால், பால் உங்களுக்கு மீறலன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தயிர், தயிர்லேருந்து வெண்ணெய், வெண்ணெயிலேருந்து நெய், அங்கே ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு ஸ்டேஜில் நம்ம போகிறப்ப, ஆனால் பால் இருக்கிற ரேட்டை நம்ம நெய்க்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பிகாஸ் அந்த ப்ராசஸில் வர்றப்போ ஒரு நாலு ப்ராசஸில் வந்து வேல்யூ ஆட் ஆகிறப்ப ப்ரைஸ் கூடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலையை இருக்கிறப்ப, உதாரணமாக ஒரு காலகட்டத்தில் வெங்காயத்தினுடைய நிலையை வந்து கேலிங் கிண்டலமாக இருந்தது நிறைய பேர், அதாவது வெங்காயம் இருந்ததுனாவே அது ஒரு பெரிய செல்வந்தர்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப அடிமட்டத்தில் இருக்குது. அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வர்ற பட்சத்தில் இதுக்கு தான் அரசாங்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெகுலேட்டரி மார்க்கெட்ற ஒரு சிஸ்டம்லாம் வச்சுருப்பாங்க. எதையாவது வந்து ஒரு ஒரு நாங்களும் கூட எங்களுடைய என்ஜிஓஸில் ஒர்க் பண்ணுறப்ப அவங்களோட அந்த அட்வைஸ் பிஸ்னஸ் கவுன்சிலிங் கொடுப்போம். காமன் ஃபெசிலிட்டி சென்டர்ஸ், காமன் ஃபெசிலிட்டி சென்டர்ஸுடைய நோக்கம் என்னென்னா என்றைக்கு சப்ளைஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அதை வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கிட்டு நல்ல டிமாண்ட் வரக்கூடிய பொருள், டிமாண்டாக வரக்கூடிய ப்ரைஸ் நேரத்தில் வந்து இதை கொடுக்கறது. ஆக அந்த ஃபெசிலிட்டி சென்டர் என்னாகன்னா ஒரு கேட்டலிஸ்ட்டு மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான டிமாண்டையும் அதையும் வழி நடத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையலாம். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் ஐயா. ஏற்றுமதி குறித்து, தொழில் வளர்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்களை தகவல்களோடு உங்களை சந்திக்க வேண்டியவர்களே, நன்றி, வணக்கம்.